ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சண்டே மார்னிங் 6:15 ஆகுது. தம்பியை கூப்பிட்டுட்டு ஸ்கேட்டிங் கிளாஸ் ரோட் ப்ராக்டிஸ்க்கு கிளம்பிட்டோம். 2 hours ஆகும். நாங்கள் அங்கே இருந்து தம்பி கூடையே இருந்து அவன் ப்ராக்டிஸ் முடிச்சோடனே கூப்பிட்டுட்டு வரணும். அதனால் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். இப்போது 6:15 ஆகுது காலையில். அவன் ப்ராக்டிஸை வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அடுத்துட்டு வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, மஹித்துக்கு இதுதான் ஃபஸ்ட் வீக் கிளாஸு. ஸோ வந்து அவன் மெதுவாக பண்ணிட்டு இருந்தான். அவங்க அப்பா செக்யூர்டாக பக்கத்துலேயே வந்து பைக்கில் வந்துட்டு இருந்தாங்க. பாருங்க, இந்த குழந்தைங்கலாம் வெல் ட்ரெயின்டு, சூப்பராக வராங்க. ஓகே, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. மஹித் கொஞ்சம் டயர்டு, தண்ணி குடிச்சிட்டு இருக்காப்ல. இது வந்து திருப்பரங்குன்ற மலை. அப்புறம் தண்ணியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு சும்மா ட்ரெக்கிங் மாதிரி மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு எல்லாரும் ஏறிட்டு இருந்தாங்க. வீக்லி வீக்லி இவங்க இப்படி தான் பண்ணுவாங்களாம். குழந்தைங்க எல்லாருமே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. மஹி அப்பாவும் கூட போயிருந்தாங்க. அந்த போட்டோஸ் வீடியோஸ்ல அட்டாச் பண்றேன், பாருங்க. ஏய், இந்த பச்சை வாட்டு பட்டில் யாரோட வரா? ஏய் வாங்கடா. ஏய் சுஜித், மெதுவாக போங்க, நடந்து போய். ஏய் தம்பி, ஓடாதீங்களா? ஏய் ஓடாதீங்க. அப்படியே மேல போறீங்க. மகியப்பா மூச்சு வாங்க வாங்க மேலே ஏறிட்டாங்க. பாருங்க, இதுதான் திருப்பரங்குன்ற மலை. வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. தம்பி ரொம்ப ஹாப்பி. கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் அவன் வந்து ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறான். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாப்ல. ஓடி வந்து இந்த பாறையில் ஏறுறாங்க. மற்ற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ட்ரைனிங் இருக்கிறதுனால டக்குன்னு ஏறிட்டாங்க. மகி பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் ஏறிட்டான் மேலே வரைக்கும். கண்டிப்பாக நான் செய்வேன்ட்டு செஞ்சுட்டு இருந்தான். பாருங்க குழந்தைங்கள்லாம் இவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு. திருப்பரங்குன்ற மலை மேல இவ்வளவு அழகா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்க பாருங்க, மேல காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. கோயில் அங்க இருந்தது. ஓகே, என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு குழந்தைங்களாம் கீழே இறங்கிட்டு இருக்காங்க. இங்கே ஸ்கேட்டிங் குழந்தைங்க மட்டும் இல்லாமல் கராத்தே கிளாஸ் குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, தம்பியோட ஸ்கேட்டிங் கிளாஸ் முடிச்சுட்டு வந்தாச்சு. 9:30 வந்தோம். வந்து டிஃபன் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ லஞ்சு வந்து சமைச்சிட்ருக்கேன். இன்னைக்கு சண்டே, நாங்கள் வந்து நான்வெஜ் எதுவும் எடுக்கல. எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு வெஜ் சண்டே தான். வெஜிடபிள் பிரியாணியும் சேனக்கிழங்கு சாப்ஸும் பண்ண போகிறேன். பண்ணிட்டு வெளியே கூப்பிட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது, அதனால் வெளியே கூப்பிட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் தம்பி கொஞ்சம் டயர்டாக இருக்கான், அதனால் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்படி நான் வெளியே போனால் வந்து அதையும் சேர்த்து வீடியோ கவர் பண்ணுறேன். என்னென்ன பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றதையும் சேர்த்து நான் வீடியோ கவர் பண்ணுறேன். பாருங்கள், இந்த கிழங்கு தான் இன்னைக்கு நான் வந்து செய்ய போகிறேன், சாப்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஊர்ல இருந்து எங்க தோட்டத்துல விளைஞ்ச கிழங்கு. அம்மா அப்படியே கொடுத்து விட்டுருக்காங்க.
இதெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு இப்போ வந்து செய்ய போறேன். ஓகே, பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பிரியாணி பண்றது போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு வேக வேகமாக செஞ்சு முடிச்சிடுறேன். மோஸ்ட்லி எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்குமே பிரியாணி எப்படி செய்யணுன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ இது டீட்டெயிலாக சொல்ல வேணாம் அப்படின்றதுக்காக நான் வேகமாக ஓட்டிட்டேன். மோஸ்ட்லி நீங்கள் சமையலுக்கு கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள், நிஜமாகவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாருங்கள், கேரட் பீன்ஸ் மட்டும்தான் நான் போடுறேன். வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா போடுறேன். டேஸ்ட் நிஜமாகவே சூப்பராக இருந்தது. தயிர் போட்டுக்கிட்டாச்சு, அவ்வளோதான் மசாலா ரெடி. தண்ணி அளந்து ஊற்றியாச்சு, அரிசி போட்டாச்சு, பிரியாணி ரெடி. க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் வந்தோடனே இறக்கிற போகிறேன். இது டீட்டெயில் வீடியோஸ் நம்ம சேனல் இல்லை, நான் அடுத்தவங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு தண்ணியை கொதிக்க வச்சு அதில் மஞ்சத்தூள் போட்டுட்டு கிழங்கு கட் பண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த கிழங்கு நல்லா வடிச்சுட்டு அதை பொறிச்சுக்கலாம். உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தேன். பிரியாணியை வந்து நான் ஹாட் பாக்ஸ்லாம் மாற்றிக்கிட்டேன். கிழங்கு வந்து பொறிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. வேக வைக்கிறப்பே கிழங்குக்கு தேவையான உப்பு போட்டுருங்க. அதே ஆயிலில் தாளிச்சிருக்க போகிறோம். இப்போ வந்து வெங்காயம் தாளிச்சாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டாச்சு. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக சிக்கன் 65 மசாலா போடுறேன். நார்மலாக வந்து மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் போடுவாங்க. இது வந்து உப்பு போட்டுடுச்சு. தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, பட்டை கிராம்பு அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிட்டாச்சு. தக்காளி போட்டு வதக்குவாங்க, நான் அதுக்கு பதில் லெமன் ஊற்றுறேன். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. டைம் இப்போ ஈவினிங் 6:00 நம்ம வெளியே கிளம்பிட்டோம். எங்கே வெளியே போகிறோம் அப்படின்னா, மகித்துக்கு கொஞ்சம் ரஃப்யூஸ் ட்ரெஸ் எடுக்க வேண்டியதுக்கு, எனக்கு சில பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்குது. அப்புறம் ஒரு 4-5 டேஸாக வந்து மஸ்கிட்டோ தொல்லை, கொசு தொல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருக்குது. எங்கள் வீட்டில் ஆல்ரெடி நாங்கள் கொசு வலை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அது ரொம்ப வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் அந்த பொங்கல் டைம் வந்து அதை டிஸ்போஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொசு வலைக்கு பதிலாக அது வந்து டெய்லி ஃபோல்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி இல்லாம மஸ்கிட்டோ கில்லர் அந்த மிஷின் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்றான் போயிட்டு இருக்கோம். பஜாருக்குள்ள கிடைக்கும் கண்டிப்பா, அதனால அங்கே போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த வீடியோ எடுக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பா எடுக்கிறேன். இல்லைன்னா நான் என்ன வாங்கினேன்றத வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ 8:30 ஆகுது டைம். நான் வந்து கொஞ்சம் மகித்து கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துருக்கேன், எனக்கு கொஞ்சம் வந்து திங்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து மஸ்கிட்டோ கில்லர் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன், அது நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுதான், இது வந்து 2 லெவல்ல இருந்தது. எப்படின்னா வந்து 400க்கு ஒன்று, 450க்கு ஒன்று, 980க்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு ரெண்டு குவாலிட்டியில இருந்து நான் கம்மியான ரேட்லயே வாங்கிக்கிட்டேன். ஏன்னா இது வந்து ஃபுல்லா சைனா மேட் மாதிரி, அப்படின்னு கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் கொஞ்ச நாள்ல நம்மளுக்கு வந்து போயிடும். திருப்பி நம்ம ரீயூஸ்க்கு வேறு வாங்கிதான் ஆகணும். ஸோ நான் வந்து இந்த கம்மியான ரேட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ரெண்டுமே யூசேஜ் சேம் தான், ரெண்டுமே ஒர்க்கு எல்லாமே சேம் தான். பட் இதுக்கும் அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இது வந்து நம்ம பிளக் இருக்கும், வயரை ஜாயின் பண்ணி நம்ம சுவிட்ச் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜபிள், ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ் தவிர மற்ற எதுவுமே டிஃப்ரென்ஸ் இதுலேயும் அதுக்கும் கிடையாது. ஸோ நான் வந்து 480 சொன்னாங்க, 400 சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்தேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோலயே உங்களுக்கு காட்டுறேன். மற்றபடி வந்து மகித்துக்கு எடுத்த ட்ரெஸ், எனக்கு எடுத்த ட்ரெஸ் எல்லாம் வந்து செப்பரேட் வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பா அதுல ஏதாச்சும் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதால அதை தனியா நான் வந்து ப்ரீஃபா கொடுக்கணும் அப்படின்றதால தனி வீடியோவா கொடுக்கணும்னு சொல்றேன். ஸோ இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நைட் வந்து 11:00 ஆகுது, அவங்களாம் தூங்க போயாச்சு. ஸோ ரூம்ல வந்து அது மாட்டியிருக்காங்க, அதை எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதோட ஃபியூச்சர்ஸ் பாருங்க, ஹை எஃபிசியன்சி கொடுத்துருக்காங்க, டிஸ்இன்ஃபெக்ட் கொடுத்துருக்காங்க, நோ பொல்யூஷன், எனர்ஜி சேவிங், கிளீன் த ஏர், பீஸ்ஃபுல் ஃபார் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த மிஷினோட யூசேஜ் என்ன அப்படின்னா, அட்ராக்ட் அண்டு கேப்சூர் மஸ்கிட்டோஸ், அட்ராக்ட் அண்டு கில் ஹவுஸ் ஃப்ளே, கில் பாக்டீரியம்ஸ் சொல்லிட்டு 3 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க.
பாருங்க இது எவ்வளோ அழகாக வெளிச்சம் கொடுக்குது அப்படின்னு. இந்த மஸ்கிட்டோ கில்லர் யூஸ் பண்ணுறப்போ நம்ம ரூமில் டிம் லைட் கூட யூஸ் பண்ணக்கூடாது. இந்த லைட்டுக்கு அட்ராக்ட் ஆகி தான் வந்து மஸ்கிட்டோஸ்லாம் இதுக்குள்ளே வரும். இதில் ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, உள்ள ஒரு ஃபேன் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும், எல்இடி லைட் மாதிரி ப்ளூ கலர் லைட் கொடுத்துருக்காங்க மேலே. இந்த கீழே பாருங்க கொசுவெல்லாம் இதில் தான் கலெக்ட் ஆகிடும், நாம் எடுத்து டெய்லி டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். அதை மறுநாள் பார்த்துட்டு தான் நான் அதுக்கு ரிவ்யூ கொடுத்துட்ருக்கேன், நிஜமாவே நல்லா தான் இருந்தது. டிம்லைட் தேவையில்லை, டிம்லைட் போடக்கூடாது, போட்டால் வந்து அட்ராக்ட் ஆகாது கொசு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய்.